வேந்த டிவி நேர்களுக்கு வணக்கம் இது பெப்பரின் பேப்பர் செய்திகளுடைய ஒரு பயணம் நம்முடைய நிகழ்ச்சியில் வழக்கம் கடந்த வாரங்களில் வெளிவந்த முக்கியமான செய்திகளை பற்றி பேசவிருக்கிறோம் இந்த வாரம் நம்மிடத்துக்கு வந்திருக்காங்க மூத்த பத்திரிக்கையாளர் திரு அவர்கள் நம்மிடத்துக்கு வந்திருக்காங்க அவங்களோட பேசலாம் வணக்கம் சார் சார் இப்போ வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்த ஒரு முக்கியமான செய்தி பஞ்சாப் விமானப்படை தளத்தில் வந்து தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அவங்களோட தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம் இது வந்து பஞ்சாப் ஆஃப்டர் ஃபைவ் மந்த்ஸ் அப்படின்ற தலைப்புல ஹிந்து ஆங்கில நாளிதழில் வெளியிருக்கிறது சார் அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து நமது பிரதமர் மோடி வந்து பாகிஸ்தானுக்கு சென்றிருந்தார் திடீர் பயணமா இப்போ வந்து இருநாட்டு வெளியுறவு செயலர்களும் இன்னும் இந்த மனத்தில் வந்து அதை தேதி கூட உறுதியாயிடுச்சுன்னு சொல்லலாம் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில ஒரு தீவிரவாதிகளோட தாக்குதல் நடந்திருக்கிறது எப்படி சார் பார்க்கப்படுது ஆமாம் இது ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவமாக தான் பார்க்கப்படுகிறது எப்படி என்றால் இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல்கள் கடந்த இருபது ஆண்டுகளும் மேலாக நடந்து கொண்டு தான் இருக்கின்றன கடந்த ஓரிரு ஆண்டுகளாக அவை குறைந்திருக்கின்றன அதிலும் பஞ்சாபில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டோடு அந்த தீவிரவாத தாக்குதல்கள் முடிவுக்கு வந்தன இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பஞ்சாபில் வந்து தீவிரவாதம் தலை தூக்கி இருக்கிறது ஆனால் நேற்றைய சம்பவம் நேற்று பத்தான்கோடு இந்திய விமானப்படை தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இது இது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு எப்படி என்றால் இந்தியாவில் தீவிரவாதம் தலைவிர்த்த ஆடிய காலகட்டத்தில் கூட வந்து இராணுவ முகாம்கள் இந்தியாவின் ராணுவ நிலைகள் குறிப்பாக விமானதளம் முக்கியமான விமான மீதெல்லாம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதில்லை அப்படி இருக்கும்போது நேற்று அது நடந்திருக்குது எப்படி நடந்ததுன்னு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா மிக உயரிய பாதுகாப்பை கொண்ட ஒரு இடம் அது பத்தான்கோடு என்பது அந்த இடத்துல வந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான பல விமானங்களும் பல இராணுவ தாக்குதல்களில் ஈடுபடக்கூடிய ஹெலிகாப்டர்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன எப்படி தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்தார்கள் என்பது புரியாத புதிராக இருக்கிறது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரத்திலிருந்து பதினான்கு மணி நேரம் வரை அந்த தாக்குதல் நடந்திருக்கிறது நம்முடைய வீரர்கள் சிலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அனைத்து தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இந்தியாவின் பாதுகாப்பிற்கு விடப்பட்ட இது கருதப்படுகிறது எப்படி என்றால் நான் ஏற்கனவே சொல்லியது போல உங்களுக்கு வந்து தீவிரவாதம் மிக அதிகமாக தீவிரவாத செயல்கள் நடைபெற்ற காலத்தில் கூட வந்து விமானப்படை தளங்கள் வந்து தாக்கப்பட்டதில்லை இந்த முறை தாக்கப்பட்டிருக்கு இது வந்து எப்படி பார்க்கணும்னா மோடி அவர்கள் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னால் திடீரென்று பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்து இந்திய பாகிஸ்தான் உறவில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி மேற்கொண்டார் மிகவும் பாராட்டத்தக்க முயற்சியாக அது இருந்தது சர்வதேச ஊடகங்களை மிகவும் பாராட்டின அதன் தொடர்ச்சியாக நீங்கள் சொன்னது போல இந்தியா இரண்டு வெளியுறவுத்துறை செயலாளர்களும் இந்த மா இந்த மாதம் பதினைந்தாம் தேதி சந்திக்க இருக்கிறார்கள் அந்த பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கக்கூடிய நோக்கத்தில் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன என்ற ஒரு கருத்து வந்து நிலவுகிறது ஏனெனில் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் பாகிஸ்தானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிவிலியன் நிர்வாகம் நவாஸ் ஷெரீப் அரசாங்கம் இந்த பேச்சுவார்த்தையை தொடர்வதை விரும்புவதாகவும் ஆனால் ஐஎஸ்ஐயும் ராணுவமும் விரும்பவில்லை என்றும் ஒரு கருத்து இருக்கிறது அதை மெய்ப்பிக்கும் விதமாக நேற்று இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது இது எப்படி பார்த்தாலும் பஞ்சாபில் தீவிரவாதம் வளர்வது என்பது இப்போ ஒரு தீவிரவாத தாக்குதல் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் டெல்லி கல்கட்டா பாம்பே போன்ற இடங்கள் நடப்பதை விட பஞ்சாபில் நடந்ததுன்னா அதோட பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து இந்திரா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பிறகு முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு ஆண்டுகள் போராடிதான் பஞ்சாபில் இந்தியா தீவிரவாதத்தை கருவறுத்தது இப்போ மறுபடியும் அங்கே தீவிரவாத செயல்களை அந்த

அரசியலை பேணுவதிலும் மேம்படுத்துவதிலும் ஒரு அளவுக்கு மேல் நவாஸ் ஷெரீஃபால ஐஎஸ்ஐ உடைய பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் மேலே போக முடியாது அதுதான் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல் இதை நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார் அதனால தான் அவர் வந்து திடீரென்று பாகிஸ்தானுக்கு போய் அந்த பதட்டத்தை தணிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டது கூட வந்து இந்த பயணத்தை பற்றிய தகவல்களை முன்கூட்டியே தெரிவித்திருந்தால் அதை சீர்குலைக்கும் காரியங்களில் ஐஎஸ்ஐ ஈடுபட்டுவிடும் என்பதால் தான் அதை மெய்ப்பிக்கும் விதமாகத்தான் நேற்றைய சம்பவம் நடந்திருக்கிறது எப்படி இருந்தாலும் விஷயம் அறிந்தவர்கள் சொல்லுது இந்த தாக்குதலின் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் உறவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முன்னேற்றம் வெளியுறவு செயலர் தொடர் அவருடைய பேச்சுவார்த்தை தடைப்படக்கூடாது அது மேலே தொடர்ந்து தான் விரும்புகிறாங்க நாம் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று கண்டிப்பாக சார் அடுத்ததான் இந்த கடந்த வாரத்தில் வெளியான மற்றொரு முக்கியமான செய்தி வந்து அதிமுகவோட செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அப்போ வந்து அவங்க அவங்க பேசின பேச்சு ஜெயலலிதா வந்து பேசின பேச்சு வந்து முக்கியமாக பார்க்கப்படுது கூட்டணி குறித்து கேள்வி கேட்கப்பட்ட பொழுது சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவு செய்யப்படும் அப்படின்னு ஒரு தகவலை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதாவது ஃபர்ஸ்ட்ல வந்து அவங்க தனித்து தான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த மழை வெள்ள பாதிப்புகள் கூட காரணமாக இருக்கலாம் இப்போ வந்து நாங்க த கூட்டணி அந்த தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து எதிர்க்கட்சிகள் கூட வந்து இது இது சம்பந்தமா விமர்சனம் பண்ணியிருக்காங்க இல்லையா ஆமா இது ஒரு முக்கியமான கடந்த வாரம் நிகழ்ந்த மற்றொரு முக்கியமான நிகழ்வாக நாம் இதை பார்க்கலாம் ஆண்டுதோறும் ஒரு கட்சியின் செயற்குழு பொதுக்குழு ஆண்டுக்கு ஒரு முறையாக கூட வேண்டும் என்பதே தேர்தல் ஆணையத்தின் விதி அவங்களோட டைரக்ஷன் அது அதனால தான் வந்து இவங்க இந்த தடவை கூட்டியிருக்காங்க இன்ஃபேக்ட் கடந்த ஆண்டே வந்து அவங்க வந்து நடத்தல் நடத்தலை ஏனெனில் ஜெயலலிதா அவர்கள் அந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஜாமீனில் இருந்ததால் கடந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி முப்பது முப்பத்தோராம் தேதியில் நடக்கக்கூடிய பொதுக்குழு செயற்குழு கடந்த ஆண்டு நடக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு பிறகு நேற்று இந்த ஆண்டு தான் நடந்திருக்கிறது அதில் அவர்கள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா அவர்கள் பேசிய பேச்சு மிக முக்கியமான பேச்சு என்னவென்றால் அவர் வந்து தேர்தல் காலத்தில் கூட்டணி குறித்து ஏற்ப முடிவு செய்யப்படும் அந்த அம்மா பேசியிருக்காங்க இது வந்து எப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு மக்களவைத் தேர்தலில் வந்து அவங்க வந்து தனியானின்னாங்க தனியானின்னு முப்பத்தொம்போது சீட்டில் முப்பத்தேழு சீட் அவங்க ஜெயித்தாங்க அதுக்கு பிறகு அவங்க தொடர்ந்து என்ன பேசினாங்கன்னா வந்து தூரிய வரை எங்களுக்கு எதிரிகளே இல்லைன்னு தான் அந்த அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க அண்ணா திமுகவிடரும் பேசிகிட்டு இருந்தாங்க அதிலிருந்து சற்று இறங்கி வந்திருப்பது போல இந்த பேச்சு பார்க்கப்படுகிறது திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் கூட வந்து இது வந்து அண்ணா திமுக தன்னுடைய பலவீனத்தை காட்டுகிறது குறிப்பாக டிசம்பர் ஒன்று இரண்டாம் தேதிகளில் வந்த மழை பெருவெள்ளத்திற்கு பிறகு மக்கள் மத்தியில் மிக கடுமையான எதிர்ப்பு அதிமுகவுக்கு இருக்கிறது அதிமுக மீது அதிருப்தி இருக்கிறது அதை உணர்ந்து கொண்ட காரணத்தால் தான் அவர்கள் இப்படி பேசுறான்றாங்க ஆனால் இதில் இன்னொரு பார்வையும் உண்டு என்னவென்றால் சூழலுக்கு ஏற்ப கூட்டணி பற்றி நான் முடிவு செய்வேன் ஏன்னா அந்த கூட்டணி பற்றி முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை பொதுக்குழு அந்த அம்மா கொடுத்துருக்காங்க அந்த அம்மா பேசும்போது சூழலுக்கு ஏற்ப நான் முடிவு செய்வேன்றாங்க இதை வேறு விதமாகவும் பார்க்க பார்க்கிறார்கள் எப்படி என்றால் எதிர்க்கட்சிகளை குழப்புவதற்காக ஜெயலலிதா இப்படி பேசுகிறார் என்கிறார்கள் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் புட்டிங் கேட் அமங் த பிஜியான்ஸ் புறாக்களுக்கு நடுவில் குட்டியை விடுவது என்பது வந்து புறா கூட்டத்தை கலைத்து போக செய்வது போல அதுபோல ஜெயலலிதா அவர்கள் இந்த வார்த்தையை சூழலுக்கேற்ப கூட்டணி என்று பேசுவது வாய்ப்பு நீங்க வாய்ப்புகையும் கூட்டணி வரலாம் ஏன்னா திமுக பக்கம் எந்த கட்சியும் போயிடக்கூடாது என்பதில் ஜெயலலிதா மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறார் ஆகவே எதிர்கட்சிகளை குழப்புவதற்காகவும் அவர் இப்படி பேசுகிறார் என்ற ஒரு கருத்து இருக்கிறது ஜெயலலிதா பேசிய ஒரே காரணத்தாலேயே அவர் வந்து கூட்டணியை ஒப்புக்கொள்வார் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது அவருடைய மிகப்பெரிய பலம் என்பது இரண்டாயிரத்தி பதினாலில் திமுக பக்கம் எந்த கட்சியும் போகாமல் பார்த்துக் கொண்டது சட்டமன்ற தேர்தலிலும் அவர் செய்து விட்டார் என்றால் எல்லாரும் தனித்தனியாக நின்னாங்கன்னா திமுக தான் வாய்ப்பு அதிகின்றது எல்லோருக்குமே தெரியும் ஆகவே அந்த வியூகத்தின் அடிப்படையிலும் ஜெயலலிதா பேசியிருக்கிறார் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது எப்படி இருந்தாலும் கூட்டணி பற்றி முதன்முறையாக அவர் சற்று இறங்கி வந்திருப்பது போல பேசியிருப்பது சில கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கு ஸ்டாலின் கூட இது வந்து அதிமுக இந்த மாதிரி பொதுச் செயலர் பேசினது வந்து அதிமுக வீழ்ச்சியை தான் காமிக்குது அப்படின்னு கூட கருத்து தெரிவிச்சிருக்காங்க அந்த பார்வையை நான் மறுக்க முடியாது ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய அந்த கருத்து நான் மறுப்பதற்கில்லை ஆனால் அது அது மட்டுமே உண்மை அல்ல அது இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் ஜெயலலிதாவின் இயல்பை அறிந்தவர்களுக்கு அவர் அவ்வளவு சுலபமாக வந்து இறங்கி வந்து விட மாட்டார் என்பது தெரியும் அது அண்ணா திமுகவின் வீழ்ச்சி என்று கூறுவது என்னவென்றால் திமுக ஏன் அதை கலைஞரும் ஸ்டாலின் அவர்களும் அப்படி சொல்லுகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் தெரியும் ஜெயலலிதா வந்து இது வந்து ஒரு குழப்புவதற்காகவும் இதை அவர் பேசியிருக்க கூடும் என்பது அவர்களுக்கும் நன்றாக தெரியும் ஆனால் அதை வெளிப்படையாக அவர்கள் ஒப்புக்கொள்ள முடியாது அதனால் அவர்கள் வந்து இது அவருடைய வீழ்ச்சியை காட்டுகிறது என்று சொல்கிறார்கள் இதை வெறும் அண்ணா அதிமுகவின் வீழ்ச்சி என்று மட்டும் நாம் பார்க்க முடியாது இது வந்து ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் சொன்ன சொல்ல விரும்புவது அவர் எதிர்க்கட்சிகளை குழப்புவதற்காகவும் கூட இதை பேசியிருக்கலாம் எப்படி பார்த்தாலும் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் நிலைமை தெளிவாகிவிடும் இரண்டு மாதங்களில் தெளிவாகிவிடும் சார் அடுத்ததான் வந்து முக்கியமான இன்னொரு செய்தி என்னன்னா தலைவர்கள் சந்திப்பு திமுக தலைவர் கருணாநிதி என்ன சொல்லியிருக்காருனா தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு கட்சியில் எப்போவுமே இடம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு இப்போ அடுத்ததான் வந்து காங்கிரஸ்க்கு வந்து எப்போவுமே தனி இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிஜேபி பாஜக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேமுதிக தலைவர் விஜயகாந்தை வந்து மூணாவது முறையா சந்திச்சிருக்காங்க இந்த சந்திப்பு வந்து ஐம்பத்தி நிமிடங்கள் வந்து நீடிச்சிருக்கு அதுக்கப்புறமா வந்து மக்கள் நல கூட்டணி வந்து ஜி கே வாசனை சந்திச்சிருக்காங்க இல்லையா ஆமா இது இந்த கடந்த வாரம் வந்து நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாவற்றையும் சுருக்கமாக சொல்லிவிட்டீர்கள் அதாவது கலைஞர் வந்து விஜயகாந்த் கொடுத்த அழைப்பு அது போன வாரமே நடந்துடுச்சு மற்றபடி வந்து வாசன் அவர்களை வந்து மக்கள் நல கூட்டணியினர் சந்தித்ததும் விஜயகாந்தை வந்து பாஜக தலைவர்கள் முரளிதர் ராவ் தமிழிசை போன்றவர்கள் சந்தித்ததும் வந்து கடந்த ஒரு வாரத்தில் மூன்றாவது முறையாக பாஜக தலைவர்கள் விஜயகாந்தை சந்தித்திருக்கிறார்கள் ஏனெனில் பாஜகவை பொறுத்தவரையில் தமிழக பாஜகவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு கூட்டணி என்பது சுத்தமாக கிடையாது ஏன்னால் அண்ணா திமுக உடனும் அவர்கள் சேரப்போவது கிடையாது திமுகவுடனும் சேரப்போவது கிடையாது அண்ணா திமுடன் சேருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவுதான் ஆகவே அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கில் மக்களவைத் தேர்தலின் போது அவர்களிடம் இருந்த கூட்டணியில் இருந்த பாமக தனியாக போய்விட்டது கிடையாது வை வைகோ வெளியே போய்விட்டார் அவங்ககிட்ட இருக்க ஒரே பெரிய கட்சி விஜயகாந்த் விஜயகாந்த் எல்லார்கிட்டையும் பேசுகிறாரு இந்த பக்கம் பிஜேபி கிட்டையும் பேசுகிறாரு அந்த பக்கம் மக்கள் நல கூட்டணிகிட்டையும் பேசுகிறார் இது வெளிப்படையாக தெரியாமல் வந்து திரைமறைவில் திமுகவுடனும் அவர் பேசி கொண்டிருக்கிறார் என்று தான் தகவல்கள் வருகின்றன தேர்தல் காலத்தில் இவ எல்லாம் ரொம்ப சர்வ சர்வசாதாரணமான நிகழ்வுகள் தான் இதில் முக்கியமான நிகழ்வாக கடந்த வாரம் பார்ப்பது பார்க்க வேண்டியது ஜி கே வாசனை போய் வந்து மக்கள் நலக் கூட்டணி சார்ந்தவர்கள் சந்தித்திருப்பது அவங்க வந்து ஜி கே வாசனையும் தங்கிட்ட வாங்கன்னு சொல்கிறாங்க ஆகவே இது வந்து எல்லாமே வந்து ஒரு ஆங்கிலத்தில் சொல்றது ஒரு ஃப்ளூவிடாக தான் இருக்குது குழப்பமான ஒரு சூழலில் இருக்குது யார் யார் கூட போவாங்கன்னு தெரியல ஆனால் விஜயகாந்தை பொறுத்தவரையில் அவருடைய கடந்த கால சம்பவங்களை நிகழ்வுகளை வைத்து நான் பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் கடைசி நேரத்தில் அதிமுக போனார் ரெண்டாயிரத்தி பதினாலில் கடைசி நேரத்தில் பிஜேபியோட போனார் ஆகவே இந்த முறை அவர் கடைசி நேரத்தில் திமுகவுடன் போவார் என்பது ஒரு பரவலான கருத்தாக இருக்கிறது இது நடக்குமா நடக்காதா என்று நமக்கு தெரியாது ஆனால் பரவலான ஒரு எதிர்பார்ப்பு என்பது ரெண்டு விஷயம் ஒன்று அவர் லெவன்த் அவருன்னு வாங்க கடைசி நேரத்தில் தான் முடிவெடுக்கப் போகிறார் யாருடன் போவது என்பதை ஏன்னா அவருக்கு மூணு ஆப்ஷன் இருக்குது மக்கள் நல கூட்டணி பிஜேபி டிஎம்கே லெவன்த் அவரில் தான் டிசிஷன் எடுப்பார் ரெண்டாவது அவர் திமுகவுடன் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது ஆனால் இது எதுவுமே வந்து நம் அறுதிவிட்டு உறுதியாக சொல்ல முடியாது மக்கள் நல கூட்டணி காங்க எல்லா கட்சி தலைவர்களையும் இப்போ விஜயகாந்த் அவங்க பார்த்த மாதிரி ஜி கே வாசனையும் சந்தித்து இருக்கிறார்கள் அவங்க எவ்வளோ பேர் இழுக்க முடியுமோ இழுக்கணும்னு பார்க்குறாங்க இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சீதாராம் யெச்சூரி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் வந்து கூட்டங்களில் பேச இருக்காங்க அவங்களும் வந்து ஒரு ரொம்ப ஆக்ரோஷமாக அரசியல் செய்து கொண்டிருப்பதாகத்தான் தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் வைகோ வந்து சொல்லியிருக்காரு ஜி வாசனோட கூட்டணி அமைச்சினா ஒரு தனி பெரும்பான்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கூட சொல்லியிருக்காரு இல்லை இது வந்து ஒரு விதத்தில் வந்து வழக்கம் போல் எல்லா அரசியல்வாதிகளும் எங்களுக்கு தான் மெஜாரிட்டி இருக்குன்னு பேசுவது போன்ற கருத்து இது வைகோவின் இந்த கருத்தை நாம் பெரிய அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை ஏனெனில் இவர்களுடைய வாக்கு வங்கியை பார்த்தீர்கள் என்றால் இரண்டு கம்யூனிஸ்டுகள் தமிழ் மாநில காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் வா வைகோ இவங்க எல்லாரையும் கூட்டி காட்சி பார்த்தீங்கன்னா கூட வந்து அதிகபட்சம் இவர்களுக்கு ஆறுலேருந்து எட்டு சதவீதத்துல வாக்கு வங்கி கிடையாது அதுவும் இந்த வாக்கு வங்கி என்பது அண்ணா திமுக திமுகவோடு மாறி மாறி கூட்டணியில் போது இரண்டு கம்யூனிஸ்டுகளுக்கு கிடைத்த வாக்கு வைகோவுக்கு கிடைத்த வாக்கு ரெண்டாயிரத்தி பதினான்கு மக்களவைத் தேர்தலில் ரெண்டு கம்யூனிஸ்டுகளும் தனியாக நின்ற பொழுது அவர்கள் கிடைத்த வாக்குகள் என்பது வந்து ஒரு சதவீதத்திற்கும் கீழ் தான் ஆகவே இவங்களுடைய வாக்கு வங்கியை வைத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஆறு பர்சன்ட் வச்சிருக்கோங்க ஆட்சியெல்லாம் பிடிப்பது என்பது வந்து நிச்சயமாக நடக்கப் போவதில்லை இது எல்லா அரசியல்வாதிகளும் வந்து நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று கூறுவார்கள் பாருங்கள் அதனை அது போன்ற ஒரு தோற்றம் தான் இது அதற்கு மேல் இதில் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை வந்து பாஜக தலைவர்கள் வந்து என்ன எங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் தேமுதிக வந்து நீடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனா தேமுதிக தரப்புல இருந்து இன்னமும் எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகல இல்லையா ஆமா இது வந்து ஒரு விதத்துல வந்து ஒரு காமெடி காட்சி போல போலதான் அரங்கேறி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு பாஜகவை பொறுத்தவரை திரும்ப திரும்ப விஜயகாந்த் அவர்கள் மூன்று முறைக்கு மேல் நான் எந்த கூட்டணியிலும் இல்லை என்று தெளிவுபடுத்திவிட்டார் ஒரு முறை இந்து பத்திரிகை கொடுத்த பேட்டியிலும் இரண்டு முறை தொலைக்காட்சிகளை கொடுத்த பேட்டியில் இந்த தொலைக்காட்சி உட்பட அவருடைய அந்த பேட்டி ஒலிபரப்பானது செய்தியாளர்கிட்ட பைட் கொடுக்கும்போது நாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை பிஜேபி கூட்டணியில் நீங்கள் இருக்குங்கன்னு அவங்க சொல்கிறாங்களேன்ற அந்த கேள்வியையும் கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்காங்க நான் எதுக்கு அதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும் திமுகவும் சொல்லுது இவங்களும் சொல்கிறாங்க நான் யாருக்கும் மறுப்பு தெரிவிக்க போலன்றார் ஆகவே திரும்ப திரும்ப விஜயகாந்த் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த பிறகும் அவர் எங்களுடன் தான் இருக்கிறார் என்று பிஜேபி சொல்வது வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது என்பதை தான் காட்டிக் கொண்டிருக்கிறது அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அலைன்ஸ் பொட்டன்ஷியல் அலைஸ் சொல்லுவாங்க அவங்களுக்கு யாருமே கிடையாது இன்னைக்கு பிஜேபி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பொட்டன்ஷியல் அலை என்பது வந்து தேமுதிக மட்டும்தான் ஐந்துலேருந்து ஆறு சதவீத வாக்களை வைத்திருக்கூடிய தேமுதிக அதனால் வந்து அவங்க எங்கள் கூட இருக்காங்கன்னு விஜயகாந்த் பலமுறை மறுப்பு தெரிவித்த பிறகும் மீண்டும் மீண்டும் பாஜக தலைவர்கள் அதை வலியுறுத்துவது அவருடைய தேசிய தலைவர்கள் மாநில தலைவர்களும் வலியுறுத்துவது அவருடைய பலவீனத்தை தான் காட்டுகிறது தொடர்ந்து பேசலாம் சார் நேர்களை பெப்பரின் பேப்பரில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை இப்பர் தொடர்கிறது தொடர்ந்து பேசலாம். சார் கடந்த வாரத்தில் வெளியான மற்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்து தமிழக கோயில்ல ஆடி கட்டுப்பாடு அமலுக்கு வந்துச்சு புத்தாண்ட அன்னைக்கு பாரம்பரிய உடையோடு பக்தர்கள் வந்து வழிபாடு இது வந்து தமிழ் இந்து நாளிதழில் வெளியாக இருக்கிறது அதாவது மொத்தமாகவே தமிழகத்தில் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோயில்களுக்கு மேலவே இருக்குது அதில் வந்து முப்பத்தாறாயிரம் கோயில்களுக்கு மேற்பட்ட கோயில்களில் வந்து இந்த ஆடி கட்டுப்பாடு வந்து அமலுக்கு வந்திருக்கிறது ஆமாம் இது வந்து இந்து அறநிலையத்துறை தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு வருபவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாடு இந்த விவகாரம் எப்படி வந்தது என்றால் ஒரு வழக்கு உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கலையில் வரும்பொழுது அந்த வழக்கு சம்பந்தமாக தீர்ப்பளித்த நீதிபதி ஆடைகள் ஆடைகளை வந்து உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஆடைகளை அணிந்து கொண்டு கோயில்களுக்கு இந்து கோயில்களுக்கு வரக்கூடாது ஆடை கட்டுப்பாடு வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த நீதிபதி வந்து சில வரைமுறைகளை விதிக்கிறார் ஆண்கள்னால் வந்து வேஷ்டி சட்டை பேண்ட் ஷர்ட் பெண்கள்லாம் வந்து புடவை ஜாக்கெட் மற்றும் சல்வாருக்குமே சூடிதார் போட்டுட்டு வரலான்னு அவர் சொல்கிறார் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து அந்த குறிப்பிட்ட வழக்கில் வந்து இந்த விவகாரம் பேசப்படவில்லை ப்ரேயர்னு சொல்லுவாங்க அதாவது வந்து வேண்டுகோளாக வைக்கப்படும் நீதிமன்றத்தில் தங்களுடைய கோரிக்கையாக பிரேயராக வைக்கப்படக்கூடியது அந்த மனுவில் அந்த கோரிக்கையை வைக்கப்படவில்லை கோரிக்கை வைக்கப்படாமல் நீதிமன்றம் தானாகவே வந்து வந்து ஆடை கட்டுப்பாடுகளை விதிக்கிறது இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஏற்கனவே இந்து அறநிலையத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய கோயில்களில் இந்த ஆடை கட்டுப்பாடு என்பது வந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது அதாவது வந்து இப்போ இந்த பெர்முடாஸ் அந்த ஷார்ட்ஸ் மாதிரிலாம் போட்டுட்டு போனால் அங்கே இருக்கக்கூடிய கோயில் அலுவலர்களே வந்து ஆலயத்தின் அலுவலர்களே அவர்களை தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள் ஆகவே இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல நீதிமன்றம் தன்னுடைய வரம்பை மீறி இருக்கிறது என்ற ஒரு கருத்தை வந்து பல வழக்கறிஞர்கள் கூறுகிறார்கள் பெண்கள் அமைப்புகள் வந்து இது வந்து ஆடை கட்டுப்பாடு என்பது வந்து ஆணாதிக்க சமூகத்தின் வெளிப்பாடு என்றும் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இப்போ உதாரணத்திற்கு ஆண்கள் வந்து வேஷ்டி சட்டை பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வரணுன்றாங்க பெண்கள் புடவையும் கமீஸும் போடணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பெண்கள் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு உடல் உறுப்புகள் வெளியில் தெரியாமல் முழுவதும் மறைத்துக்கொண்டு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வந்தால் கோயிலில் உள்ள நுழைய முடியாது இந்த புதிய உத்தரவின் படின்றாங்க ஆகவே இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாது என்று பெண்கள் அமைப்புகள் சொல்கின்றன இதில் நான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் நேற்று தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறை இந்த இது வந்து ஒரு தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பு இதற்கு எதிராக மேல்முறையீடு செய்திருக்கிறது தற்போது தமிழக அரசாங்கம் ஜெயலலிதா அரசாங்கம் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறி இந்து அறநிலையத்துறை முதலமைச்சரின் கட்டுப்பா கீழே இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறை இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடை சென்னை உயர்நீதிமன்றத்தில் செய்திருக்கிறது இது இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வின் முன்பு வரப்போகிறது ஏற்கனவே ஆடை கட்டுப்பாடு என்பது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தாறாயிரம் கோயில்கள் அதாவது இந்த அறநிலையத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய கோயில்களில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆடை கட்டுப்பாடுன்றது கோயிலோட புனித தரையே காக்கப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஆமா இது வந்து ஒரு டிபேட்டபிள் கொஸ்டின் இப்போ எப்படின்னா வந்து இப்போ வந்து பெண்களுடைய ஆடைகளை பற்றி மட்டுமே பேசக்கூடியவர்கள் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு ஆடை உடுக்க வேண்டும் என்று பேசுறது இது எல்லாமே வந்து ஒரு ஆணாதிக்க பார்வையின் வழிபாடு ஒரு ஆணாதிக்க சமூகத்தின் ஒரு 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 அணுகுமுறை இது தந்தை வழி சமூகங்கள் வாங்க சொசைட்டியோட அதிலிருந்து வரக்கூடிய ஒரு அவலமான விஷயங்கள் என்ற பார்வை இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வந்து ஆடை கட்டுப்பாடு என்பது ஆண்களுக்கோ பெண்களுக்கோ குறிப்பாக பெண்களுக்கு என்பது வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஆணாதிக்க தான் என்கின்ற கருத்து தான் வலுவாக இருந்து கொண்டு இருக்கிறது இந்த சூழலில் வந்து அவர்கள் ஆண்களுக்கும் நாங்கள் வைக்கிறோம் என்கிறார்கள் அப்படி பார்த்தால் பேண்ட் ஷர்ட் அணி உங்களுடைய நோக்கம் என்பது உடல் உறுப்புகள் வெளியில் தெரியாமல் நீங்கள் கண்ணியமாக உடை அணிந்து வர வேண்டும் மற்றவருடைய உணர்ச்சிகளை தூண்டக்கூடாது என்பதுதான் நோக்கமாக இருக்குமே ஆனால் உடல் உறுப்புகள் முழுவதையும் மறைக்கக்கூடிய பெண்கள் வந்து ஃபுல் ஸ்லாக்கு பேண்ட் போட்டுட்டு வந்தால் அதையே நீங்க தடுக்கிறீங்க என்ற கேள்வி அவர்களை முன்வைக்கும்பொழுது அதற்கு வந்து பதில் இல்லை இது வந்து ஒரு பரந்துபட்ட அளவில் இது ஒரு மக்கள் மத்தியில் வந்து ஒரு விவாதத்தை கிளப்பியிருப்பு அதனால் அதனால்தான் தமிழக அரசாங்கமே இதில் மேல்முறையீடு செய்திருக்கிறது இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் முன்பே சொன்னது போல வந்து அந்த எந்த வழக்கில் இந்த உத்தரவை அந்த நீதிமன்றம் அந்த நீதிபதி பிறப்பித்தாரோ அந்த குறிப்பிட்ட வழக்கில் வந்து இந்த விஷயமே சொல்லப்படலை அந்த பிரேயரே இல்லை பக்தர்களுக்கு ஆடை காட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்து அந்த மனுவில் இல்லாத பொழுது நீதிமன்றம் தானே முன் வந்து செய்திருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் சில பக்தர்களே சொல்லுவது என்னவென்றால் ஆடை கட்டுப்பாடு என்பதை நீங்கள் விதிக்கும் பொழுது அது எதன் அடிப்படையில் செய்கிறீர்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது ரெண்டு விஷயத்தின் அடிப்படையில் ஒன்று ஆகம விதிகளின் அடிப்படையில் நீங்கள் அந்த ஆடை கட்டுப்பாடை கொண்டு வர வேண்டும் அல்லது அரசாங்கம் வந்து அதை பத்தி யோசிச்சு ஒரு ஒரு குழு அமைத்தோ அல்லது வந்து இந்து அறநிலையத்துறை அதிகாரம் கலந்து பேசியோ வந்து அவங்க வந்து அதை முடிவு செய்யணும் ஆகம விதிகளில் அப்படி எதுவும் சொல்லப்படவில்லை சொல்லப்படாத பொழுது இந்த அரசு இந்த நீதிமன்றம் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் இது குறித்து கருத்து தெரிவிக்குமாறு அரசாங்கத்திற்கு சொல்லி அரசாங்கம் இந்த முடிவை எடுத்திருந்தால் அது நன்றாக இருந்திருக்கும் இது ரெண்டுமே செய்யாம எதன் அடிப்படையில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது என்ற கேள்வி எழுந்து நின்றிருக்கிறது தான் வந்து தமிழக அரசாங்கமே இதில் மேல்முறையேற்றுக்கு போயிருக்கிறது நான் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கிறது கண்டிப்பா சார் அடுத்தது வந்து இந்த வாரத்துல முக்கியமாக பரபரப்பாகவே பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா அதிமுக தேமுதிக மோதல் அதாவது வந்து தேமுதிகவோட பேனரை வந்து அதிமுக அகற்றிட்டாங்கன்னதும் அதிமுகவோட பேனரை தேமுதிக அகற்றிட்டாங்கன்னதும் எல்லா இடத்துலையுமே ஃபுல்லா தமிழகம் முழுவதுமே வந்து போராட்டங்கள் வந்து வெடிச்சுது இது வந்து ஒரு அரசியல் உள்நோக்கமாக பார்க்கப்படுதா இந்த மாதிரி ஒரு மோதல் நிச்சயமாக இது வந்து ஒரு விதத்தில் அபாயகரமான விஷயம் ஏனெனில் தேர்தல்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன இன்னும் மூன்று மாதங்களில் தேர்தல்கள் மூன்று நான்கு மாதங்களில் தேர்தல் வரக்கூடிய சூழலில் பிரதான ஆளும் கட்சிக்கும் முக்கியமான ஒரு எதிர்கட்சிக்கும் இடையே இத்தகைய மோதல்கள் தெருவில் இறங்கி சண்டை போடுற லெவலுக்கு வருது என்பது வந்து நிச்சயமாக ஒரு அபாயகரமான போக்கு இது வந்து முலையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பொறுத்தவரையில் விஜயகாந்த் அவர்கள் தஞ்சாவூரில் ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது அவர் வந்து ஜெயலலிதா படம் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படம் வந்து ஒரு இடத்துல ஃப்ளக்ஸ் போர்டில் இருந்தப்போ அதை அந்த படத்தை பார்க்க எனக்கு பிடிக்கல அதை உடங்கியன்னு அவர் சொல்கிறார் அப்ப இவங்க போய் கிழிக்கிறாங்க அதற்கு பதிலடியாக அந்த கூட்டம் முடிந்த பிறகு பல இடங்களில் தஞ்சாவூர் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் பல இடங்களில் தேமுதிகவினருடைய கொடிகள் அகற்றப்பட்டன கொடி கம்பங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன விஜயகாந்துடைய உருவப்படங்கள் எரிக்கப்பட்டன இப்போ ரெண்டு தொண்டர்களும் வந்து பல இடங்களில் மோதிக்கிட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் தேமுதிகாவை சேர்ந்த ஒரு ஒன்பது பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க அந்த தஞ்சாவூர் மாவட்ட செயலர் உட்பட கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க உடனடியாக விஜயகாந்த் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் முன்ஜாமீன் தாக்கல் செய்தார் ஏன்னா கடந்த வியாழன் வேளியில் அவர் அவர் கைது செய்யப்படுவார் என்கின்ற பரவலான ஒரு தகவல் வந்து கசி ஆரம்பித்தது அவர் உடனடியாக முன்ஜாமீன் கோரிய பொழுது மதுரை உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து அவருக்கு முன்ஜாமீனும் கொடுத்து விட்டது ஜனவரி ஐந்தாம் தேதி வரை அவரை கைது செய்யக்கூடாது என்று முன்ஜாமீன் கொடுத்திருக்கிறார்கள் அப்பொழுது நீதிபதி சொன்ன ஒரு கருத்து சுவாரஸ்யமானது அவர் சொன்னார் தேர்தல்கள் நெருங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்து அவருக்கு தேவையற்ற விளம்பரத்தை அரசாங்கம் கொடுக்காது என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லிதான் அந்த நீதிபதி அந்த முன்ஜாமீனை கொடுத்திருக்கிறார் இதுக்கு வந்து அடுத்தபடியா ஜெயலலிதா வந்து இந்த மோதல் நடந்ததுக்கு வந்து அவங்க வந்து இது பண்ணிருந்தாங்க இல்லையா இந்த மாதிரி மோதலே வேணாம் தேர்தல் சமயத்துல அவங்களுக்கு வந்து தக்க சமயம் பாடம் புகட்டுவாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் அந்த வன்முறை கிட்டத்தட்ட ரெண்டு நாட்கள் நடந்த பொழுது தெருவில் வன்முறை ரெண்டு நாட்கள் நடந்த பொழுது ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார் வன்முறையில் ஈடுபட வேண்டாம் அதிமுக தொண்டர்கள் எதிர்கட்சியினருக்கு வந்து மக்கள் உரிய நேரத்தில் பாட உரிய பாடத்தை தேர்தல் நேரத்தில் புகட்டுவார்கள்னு அந்த அம்மா ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அதற்கு பிறகு தான் அந்த வன்முறை சம்பவங்கள் ஓய்ந்தன அதே சமயத்தில் பேரலெல்லாம் வந்து உயர்நீதிமன்றமும் அவருக்கு முன்ஜாமீனை வழங்கியது அதற்கு தான் நிலைமை கட்டுப்பாட்டுகள் வந்தது இது எப்படி பார்த்தாலும் வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்து இந்த மாதிரியான போக்குகள் வளருவது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது நிச்சயமாக அப்படித்தான் இதை பார்க்க வேண்டும் விஜயகாந்துக்கு ஏற்கனவே முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த அஞ்சாம் தேதி தான் வந்து அதில் என்ன நடக்க போகுது இந்த முன்ஜாமீன் நீக்கப்படுமா என்பதை நம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அந்த ஜெயலலிதா சொன்ன அறிக்கைக்கு வந்து விஜயகாந்த் உடனடியாகவே ரியாக்ட் பண்ணாரு அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கூட்டணி வைக்கும் போது நாங்க தரம் தாழ்ந்து உங்களுக்கு தெரியாதா நான் கூட்டணி வைத்ததற்காக வேதனை ஒரு அறிக்கை அதற்கான அந்த அம்மா ஜெயலலிதா கொடுத்த அறிக்கைக்கு விஜயகாந்த் கொடுத்தது நான் வெட்கப்படுகிறேன் அப்படின்னு அவரும் சொன்னாரு நாங்க தரம் தாழ்ந்தோன்னு அப்ப தெரியலையானு விஜயகாந்த் எதிர் ஒன்றை ஆட்டினாரு இதே கருத்து அந்த அம்மா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து விஜயகாந்த் வந்து நாக்க துருத்திக்கிட்டு அசம்பிளில பேசும்போது ஜெயலலிதா வந்து அசம்பில அன்னைக்கு பேசினது திறமுதிக கூட்டணி வைத்தது நான் வெட்கப்படுகிறேன்னு அந்தமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சொன்னாங்க மூணு வருஷம் கிட்டத்தட்ட நாலு வருஷம் பொறுத்து இவரு சொல்றாரு ஆனால் இது மாறி மாறி அவங்க சொல்லிக்கிறாங்க மக்கள் வந்து இத பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றது வந்து வர தேர்தல தான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் கண்டிப்பா சார் அடுத்ததான் வந்து பெண்களுக்கு சர்வதேச அளவில் ஃபுட்பால் துறையில வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காரு திண்டுக்கலை சேர்ந்த ரூபாய் என்ற பெண்ணுக்கு வந்து ஃபுட்பால் தேச இது இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அவங்க நடுவராயிருக்காங்க இந்த அதாவது தமிழ்நாட்டு லெவலில் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டாக இருந்திருக்காங்க தேசிய லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்லையும் அவங்க வந்திருக்காங்க அதாவது ஃபுட்பால்னாலே வந்து பெண்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இல்லையா இல்ல இல்ல ஆமா இது ஒரு முக்கியமான செய்தி சம்பவம் இன்று டெக்கான் கிரானிக்கல் பத்திரிகை வந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி அது அதாவது ரூபா தேவி அவருடைய பெயர் ரூபா தேவி இருபத்தாறு வயது பெண் திண்டுக்கலை சேர்ந்தவர் அவர் வந்து ஃபிஃபா என்று சொல்லக்கூடிய சர்வதேச கால்பந்து அமைப்பின் நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் ஏற்கனவே இந்தியாவில் ஐந்து பெண்கள் சர்வதேச அளவில் ஃபிஃபா நடுவர்களாக இருக்கிறார்கள் அதில் தமிழக இவர் ஐந்தாவது பெண்மணியாக வந்திருக்கிறார் இருபத்தாறு வயது பெண் தமிழகத்தை சேர்ந்த முதல் பெண் அவர் வந்து ஃபிஃபா நடுவராக வந்திருக்கிறார் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா பெண்கள் வந்து ஃபுட்பாலில் அதிகமாக ஆர்வம் காட்டுறதில்லை விளையாடுறதில்ல இப்போ ஹாக்கி கிரிக்கெட் பேட்மிண்டன் டென்னிஸ் மாதிரி வந்து பெண்கள் வந்து ஃபுட்பாலில் வந்து அதிக அளவில் விளையாடுறதில்லை அந்த பின்புலத்தில் பார்க்கும் பொழுது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெண் அதுவும் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து ஃபுட்பாலில் வந்து சர்வதேச நடுவராக ரெஃப்ரியாக வந்திருப்பது என்பது வந்து கண்டிப்பாக ஒட்டுமொத்த தமிழகமும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதில் வந்து ரெண்டு லாபம் ஒன்று வந்து பெண்கள் வந்து இன்னமும் வந்து ஃபுட்பாலில் அதிக அளவில் ஈடுபடுறதுக்கு இது போன்ற நிகழ்வுகள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு உந்துதலாக இருக்கும் ஏன்னா பெண்கள் வந்து ஈடுபடாத துறையே இன்று இல்லை என்ற சூழல் வரும்பொழுது கால்பந்திலும் வந்து பெண்கள் கால்பதிக்க வேண்டும் தடம் பதிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிகழ்வுக்கான முன்னோட்டமாகவும் அதை அதை ஊக்குவிப்பதாகவும் இந்த 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 இவரை இவரை போன்றவர்கள் வந்து சர்வதேச நடுவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவது வந்து நிச்சயமாக உதவும் ரெண்டாவது வந்து என்னென்னா வந்து இன்னைக்கு வந்து ஐபிஎல் மாடலில் வந்து ஐஎஸ்எல்னு உங்களுக்கு வந்து ஃபுட்பாலுக்கு ஊக்குவிப்பதற்கான வேலைகளை வந்து தமிழ் சென்னையில் நடந்துகிட்டு இருந்தது இப்போ ரஜினிகாந்த் வந்தார் முகேஷ் அம்பானி அமிதாப் பச்சன் அவங்கெல்லாம் கூட வந்து இங்கே போட்டிகள்லாம் நடந்தது அந்த மாதிரி வந்து மக்கள் மத்தியில் வந்து பரவலாக வந்து கால்பந்து வந்து ஏன்னா இந்தியாவில் வந்து கிரிக்கெட்டு கொடுத்த முக்கியத்துவத்தை நான் மற்ற விளையாட்டுகளுக்கு கொடுக்க தவறிவிட்டோம் மற்ற விளையாட்டுகளை கிரிக்கெட் அழித்து விட்டது என்ற குற்றச்சாட்டு நிச்சயமாக உண்மையானதுதான் அந்த அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஃபுட்பால் மாதிரியான கால்பந்து போன்ற விளையாட்டுகளுக்கு வந்து மக்கள் மதியில் அமோக ஆதரவை பெருக்குவதற்கும் பெண்கள் வந்து அந்த விளையாட்டில் வருவதற்கும் இது போன்று நடுவர்களாக பெண்கள் வருவதும் தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஒரு ஒருவர் வருவது என்பது வந்து நிச்சயமாக ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வு தான் இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இது அடுத்ததா சார் ராமர் கோயில் அயோத்தியில ராமர் கோயில் கட்டக்கூடிய விவகாரம் இப்ப வந்து அவங்க என்ன மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் மகேஷ் சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா மத்திய அரசு வந்து அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறதுக்கான பணிகளை வந்து இது ஆரம்பிச்சாச்சு கண்டிப்பா நாங்கள் கட்டியே தீர்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு அதற்கு அப்புறம் எதிர்ப்பு கிளம்பின இது என்னோட தனிப்பட்ட கருத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இல்லையா ஆமா இது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வரும்போதும் பாஜக செய்யக்கூடிய காரியம் இது அதாவது வந்து அங்கே போய் வந்து கல்லை இறக்கிறது அங்கே வந்து ராமர் கோயிலை கட்டுவன்னு சொல்கிறது இது வந்து இந்த கல் கற்களை கொண்டு போய் இறக்கி அங்கே ராமர் கோயிலை கட்டக்கூடிய முயற்சி என்பது ஏதோ முதன்முறையாக நடக்கவில்லை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி மூன்று நான்காம் ஆண்டு கால பாரதிய பி வாஜ்பாய் அவர்களை பிஜேபி அரசாங்கம் முத வாஜ்பாய் ஆட்சி காலத்திலேயே இது நடந்தது இப்போ அது இருக்குது அது என்னென்னா வந்து இப்போ ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு இருக்குது நீங்கள் வந்து அந்த சர்ச்சைக்குரிய அந்த கட்டடம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு அந்த இடத்துல எந்த விதமான கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்கிறது அதை மீறி அங்கே யாரும் எந்த கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ள முடியாது மகேஷ் சர்மா முதல்ல என்ன சொல்லியிருக்காரு பிஜேபி வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக கோயில் கட்டுவோம் மோடி முடிவு செய்து அதுக்கு அதுக்கப்புறம் எதிர்ப்பு கிளம்பிய பிறகு இல்லை இல்லை அப்படி எதுவும் இல்லை இது சொந்த கருத்து என்று அவர் இருக்கிறார் இந்த மாதிரி மத்திய அமைச்சர்கள் பேசுவது என்பது சமூகத்தில் இந்தியாவில் வந்து மத பதற்றத்தை அதிகரிக்கத்தான் உதவும் அவ்வளவு சொல்பமாக அங்கே கோயில் கட்டிட முடியாது ஏன்னா வந்து விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது ஆகவே அதை பொறுப்பு உணர்ந்து மத்திய அமைச்சர்கள் பேசுவது தான் வந்து இந்தியாவில் வந்து இது போன்ற ம மத நல்லிணக்கம் வந்து தொடர்வதற்கு வழிவாக்கும் இந்த குறிப்பிட்ட அமைச்சர் வந்து அவர் ஏற்கனவே வந்து பல விஷயங்களை இந்த மாதிரி வந்து ஏடாகூடமாக பேசி மாட்டிருக்காரு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும் எப்படி பார்த்தாலும் இது போன்ற பேச்சுக்களை மோடி அவர்களும் மத்திய அரசும் ஊக்குவிப்பது என்பது வந்து கண்டிப்பாக வந்து மத பதற்றத்தை அதிகரிக்க தான் உதவும் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் வந்து இன்னும் சில ஆண்டுகளில் ரெண்டு ஆண்டுகளில் தேர்தல் வர இருக்குது தேர்தலை ஒட்டி பேசக்கூடிய பேச்சுக்களாகவும் தான் இவை பார்க்கப்படுகின்றன சார் நிகழ்ச்சி வந்து நிறைவு கட்ட தேட்டியாச்சு உங்களோட பல திருப்பட்ட செய்திகளையும் அதனுடைய பார்வைகளையும் எங்களோட பகிர்ந்து கொண்டுங்க நன்றி சார் நேர்களை மீண்டும் அடுத்த வாரம் பெப்பரின் பெப்பர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்